Hello viewers, 10th Mathematics PTA question paper 5 kana full answer key. ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம 1 மார்க் क्वेश्चंस கிரியேட்டட் क्वेश्चंस க்கு ஆன்சர் கீ பார்த்தோம். இப்போ ফুল ஆன்சர் கீ பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் 1 மார்க் क्वेश्चन. ஃபர்ஸ்ட் வந்து குவாட்ரடிக் ஆன்சர். அடுத்து செகண்ட்க்கு ஏ ஆப்ஷன் 018. தேர்ட்க்கு சி ஆப்ஷன். ஃபோர்த்க்கு ஏ ஆப்ஷன். ஃபிஃப்த்க்கு சி ஆப்ஷன். சிக்ஸ்த்க்கு ஏ ஆப்ஷன். செவன்த்க்கு டி ஆப்ஷன். எய்த்துக்கு சி ஆப்ஷன். நைன்த்துக்கு பி ஆப்ஷன். டென்த்துக்கு பி. லெவன்த்துக்கு டி ஆப்ஷன். 3:1:1:2. டுவெல்த்துக்கு ஏ ஆப்ஷன். டிஎஸ்சி ஆஃப் சாலிட் ஸ்பியர். 13க்கு சி ஆப்ஷன். 14க்கு ஏ ஆப்ஷன். அடுத்து 15th 1-2 மார்க் க்வெஸ்சன். ரேஞ்ச் கேட்குறாங்க, ஐடென்டிஃபை டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் கேட்குறாங்க. ஸோ ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 1:4:9:16. இட்ஸ் 1:1. இட் இஸ் ஏ 1:1 ஃபங்க்ஷன். அதுக்கு 16 க்வெஸ்சன். கேவோட வேல்யூ கேட்குறேன் ஏபி. ஸோ கேவோட வேல்யூ T2-T1=T3-T2. ஸோ காமன் டிஃபரன்ஸ் தான் ஈக்குவேட் பண்ணுறாங்க. ஈக்குவேட் பண்ணால் கேவோட வேல்யூ 4 வருது. அடுத்து 17. ஃபைண்ட் த ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷன் ஹூஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் இஸ் A=-7 அண்ட் காமன் ரேஷியோ R=6. ஸோ ஏஆர் ஸ்கொயர் ஏஆர் க்யூப். ஸோ அதில் வந்து சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஜிபி வந்து -7, -42, -252 அண்ட் ஸோ ஆன். ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 144 ஸ்கொயர் ரூட் எடுத்த 12, 81 ரூட் எடுத்த 9, A^8 ஸ்கொயர் ரூட் எடுத்த A^4, 12 வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பவர்ஸில் வந்து ஹாஃப் ஆஃப் த பவர் B^6, C^8, F^6, G^2, H^7. அடுத்து 19th க்வெஸ்சன். விச் டேர்ம் ஆஃப் ஏபிஎஸ். ஸோ எந்த டேர்ம் கேட்குறாங்க. ஸோ எந்த டேர்ம் அவங்களே கொடுத்துட்டாங்க, -81 கொடுத்துட்டாங்க. அது எத்தனாவது டேர்ம் என் கேட்குறாங்க. ஸோ என் வந்து 35. ஏ ரிலேஷன் ஆர் இஸ் கிவன் பை த செட் டிட்டர்மைன் த டொமைன் என்ற ரேஞ்ச் கேட்குறாங்க. ஸோ டொமைன் வந்து பார்த்தீங்கன்னா 0, 1, 2, 3, 4, 5. ஸோ அதில் சப்ஸ்டிட் பண்ணால் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 3, 4, 5, 6, 7, 8 வந்து ரேஞ்ச். அடுத்து 21 க்வெஸ்சன் வந்து பார்த்தீங்கன்னா ஏ மேட்ரிக்ஸ் பி மேட்ரிக்ஸ். ஃபைன் த வேல்யூ ஆஃப் 3A-9B. ஸோ ஏ மேட்ரிக்ஸ் 3 மல்டிப்ளை பண்ணி பி மேட்ரிக்ஸை 9 மல்டிப்ளை ரெண்டுத்தையும் சப்ரேட் பண்ணும். 3A-9B சப்ரேட் பண்ண உங்களுக்கு ஆன்சர். அடுத்து 22. ஸோ ஆங்கிள் பைசெக்டர் தியரம் யூஸ் பண்ணி போட்டுருக்காங்க. ஆன்சர் வந்து 4.5. அடுத்து 23 க்வெஸ்சன். ஷோ தட் த ஸ்ட்ரெயிட் லைன் ஆர் பர்பெண்டிகுலர். ரெண்டும் வந்து பர்பெண்டிகுலர் கேட்குறாங்க. ஸோ ரெண்டு ஸ்லோப்பை ஃபைன் பண்ணுறோம். ஸ்லோப் வந்து 1/2-2 மல்டிப்ளை பண்ணோம்னா 1/2-2 கேன்சல் ஆச்சுன்னா -1. தே ஆர் பர்பெண்டிகுலர். M1 M2 = -1 பர்பெண்டிகுலர். அடுத்து 24th க்வெஸ்சன். டிக்னாமெட்ரி. ரூட் ஆஃப் sec θ - tan θ / sec θ + tan θ = 1 - sin θ / cos θ. சரி, இதுக்கு அது காஞ்சிக்கிட்டு எடுத்துக்கலாம். sec θ + tan θ காஞ்சிக்கிட்டு எடுத்தால் ரூட் ஆஃப் sec θ - tan θ / sec θ - tan θ காஞ்சிக்கிட்டு எடுத்து சிம்பிளே பண்ணோம். ஆன்சர் வந்து sec - tan வரும். அது வந்து 1/cos sin/cos வந்து எல்சிஎம் எடுத்தால் 1 - sin/cos. அடுத்தது வந்து மென்சுரேஷன். ஹெச் கேபிட்டலாக ஸ்மாலாக இருக்குறாங்க. ஃப்ரஸ்டம் வேல்யூம் ஆஃப் ஃப்ரஸ்டம் கேட்குறாங்க. ஸோ அதுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணி 1/3π × R² (r) / r² சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்து 48,500 ஆன்சர். அடுத்து 26th க்வெஸ்சன். ஃபைண்ட் த ரேஞ்ச் ஆஃப் த ஃபாலோயிங் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ். ஸோ ரேஞ்ச் கேட்குறாங்க. ஸோ ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் வேல்யூ, ஸ்மாலஸ்ட் வேல்யூ. இங்கே லார்ஜஸ்ட் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28 லார்ஜஸ்ட் வேல்யூ. ஸ்மாலஸ்ட் வேல்யூ அப்படின்னு பார்க்கும்போது இங்கே வந்து 16. ஆனால் 16 - 18 வந்து 0ன்றதால இதை தான் ஸ்மாலஸ்ட். 18 வந்து ஸ்மாலஸ்ட் வேல்யூ எடுத்துக்கிறோம். அப்போ L-S வந்து பார்த்தீங்கன்னா 28-18 = 10. அடுத்து 27. 3 ஃபேர் காயின்ஸ் ஆர் டாஸ் டுகெதர். ஃபைண்ட் த ப்ராபர்ட்டி ஆஃப் கெட்டிங் அட்லீஸ்ட் 1 டெயில் அட்மோஸ்ட் 1 ஹெட். ஸோ 3 காயின்ஸ் அப்படின்னும் போது சாம்பிள் ஸ்பேஸ் வந்து 8. அட்லீஸ்ட் 1 டெயில். அட்லீஸ்ட் 1 டெயில்னா ஒரு மினிமம் ஒரு டெயிலாவது இருக்கணும் அப்படின்றாங்க. ஸோ இப்போ அதுக்கு ஆன்சர் வந்து 7 வரும். அப்போ P(a) = (n(a)(7/8). அட்மோஸ்ட் 1 ஹெட். அட்மோஸ்ட் 1 ஹெட்னா ஒரு ஹெட்டு தான் அட்மோஸ்ட் அதிகபட்சம் இருக்கணும், இல்லைனா ஹெட்டு இல்லாமல் கூட இருக்கலாம். அப்போ மூணுமே டெய்லும் வரும். ஸோ அப்போ 4/8 கேன்சல் பண்ண 1/2. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் பி வென்
So x equal 1 by root 3 root kuduthaanga. So p oda value kekkranga. So px square plus root 3 minus root 2 into x minus 1. So idhila x value 1 by root 3 substitute panni simplify panna namak answer vandu p oda value vandu root 6. Adutha 29th question. 28 varum 2 mark kudichu. Adutha 29 vandu 5 mark question. Cartesian product கேட்டிருக்காங்க. A cross B intersection C equal to A cross B intersection A cross C. So A B C matrix கொடுத்திருக்காங்க. So LHS RHS ரெண்டுமே வந்து ஈக்குவலா வந்திருக்கு. அடுத்து 30 question. Composition கொடுத்திருக்காங்க. F composition G composition H equal to F composition G composition H வந்து வெரிஃபை பண்ண சொல்றாங்க. So அது வந்து ஈக்குவலா வந்திருக்கு. So LHS RHS 5 minus 12x வந்திருக்கு. அதுக்கடுத்து 30 இது செகண்ட் சாப்டர்ல இருந்து கொடுத்துருக்காங்க. என் கண்டுபிடிக்கிறாங்க என்னோட வேல்யூ வந்து 20. அதுக்கடுத்து 32 கொஸ்டின். 10 கியூப் பிளஸ் 11 கியூப் பிளஸ் 12 கியூப் அண்ட் சோ ஆன் பிளஸ் 20 கியூப். ஆன்சர் வந்து 42,075. அடுத்து 33 கொஸ்டின். அல்ஜிப்ரா சால்வ் பண்றது. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணியிருக்காங்க. ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி இசட்டுக்கு 4, எக்ஸுக்கு 2, வைக்கு வந்து மைனஸ் 1. அப்போ 2 மைனஸ் 1 4 வந்து ஆன்சர். அதுக்கடுத்து 34 ஸ்கொயர் ரூட் சம் ஃபைண்ட் ஏபி வேல்யூ ஃபைண்ட் பண்ண சொல்லுவாங்க. பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ரூட். ஸோ ஏவோட வேல்யூ 16, பியோட வேல்யூ 16. அது 35 கொஸ்டின். ஏ மேட்ரிக்ஸ் 1 மைனஸ் 1 2 3 ஷோ தட் ஏ ஸ்கொயர் மைனஸ் 4 ஏ பிளஸ் 5 ஐ 2 ஈக்குவல் டு 0 அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து நமக்கு 0. ஆக்சுவலாக நல் மேட்ரிக்ஸ் ஓ அது. அடுத்து 36 36 வந்து பார்த்தீங்கன்னா தியரம் ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் த ஆங்கிள் பை செக்டர் தியரம் ஏபிடி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான ஸ்டேட்மெண்ட்டு ப்ரூஃபு கன்ஸ்ட்ரக்ஷன் டயக்ராம் உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் ரீசன் இருக்கு. அடுத்து 37 ஃபைன் த வேல்யூ ஆஃப் கே இஃப் த ஏரியா ஆஃப் த குவாட்ரி லெட்டர். ஏரியா ஆஃப் த குவாட்ரி லெட்டர் கொடுத்துருக்காங்க. ஏரியா வந்து 28 கொடுத்துருக்காங்க. அதில் கேவோட வேல்யூ ஃபைன் பண்ண சொல்லுங்கள். அப்போ ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்டர் ஃபார்ம்லாம் ஈக்குவேட் பண்ணி 28 ஏரியா கூட ஈக்குவேட் பண்ணால் நம்ம கேவோட வேல்யூ வந்து மைனஸ் 5. அடுத்து 38 கொஸ்டின். டூ ஷிப்ஸ் ஆர் சைலிங் இன் த சி ஆன் எய்தர் சைட்ஸ் ஆஃப் லைட் ஹவுஸ். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து 38. ட்ரையாங்கிள் ஏபிசி யூஸ் பண்ணி ஏசி கண்டுபிடிக்கிறோம். அடுத்து ட்ரையாங்கிள் பிஏடி யூஸ் பண்ணி ஏடி யூஸ் பண்ணுறோம். ரெண்டுத்தையும் வந்து ஆட் பண்ணி போனால் ஆன்சர் வந்து 546.4 மீட்டர். அடுத்து 39 ரைட் சர்க்கிள் சிலிண்டர் கண்டெய்னர் of the base radius. So number of cones needed to empty the container. So இது வந்து பார்த்தீங்கன்னா சிலிண்டர் பார்ட்டு கோன் பார்ட்டு வால்யூம் ஆஃப் சிலிண்டர் அதேமாதிரி வால்யூம் ஆஃப் ஐஸ்கிரீம் ஒரு ஐஸ்கிரீமுடைய வால்யூம். ஸோ அது என்ன பண்ண நம்பர் ஆஃப் கோன்ஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் டோட்டல் சிலிண்டருடைய வால்யூம் பை வால்யூம் ஆஃப் ஒன் ஐஸ்கிரீம் டிவைட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வந்து 12 கோன்ஸ். அடுத்து 41 கொஸ்டின். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. 1.24. 42 கொஸ்டின். ஏ கார்டு இஸ் ட்ரான் ஃப்ரம் ஏ பேக் ஆஃப் 52 கார்ட்ஸ் ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஏ குயின் ஆர் டைமண்ட் ஆர் பிளாக் கார்ட். ஸோ ஏபிசி ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி ஏ இன்டர்செக்ஷன் சி. ஸோ ஃபார்முலா அப்ளை பண்ணால் பி ஆஃப் A union B union C equal to P of A plus P of B plus P of C minus P of A intersection B minus P of B intersection C minus P of A intersection C plus A intersection B intersection C. Substitute பண்ணா answer வந்து நமக்கு 10/13. அதுக்கடுத்து graph 43A. solution வந்து x equal to மைனஸ் 1 யூனிக் சொல்யூஷன். அடுத்து 43ல் பி ஏ ட்ரெயின் கவர் சர்டைன் டிஸ்டன்ஸ் அட் ஸ்பீட் வந்து எக்ஸ் டைம் வந்து அல்ஜிப்ரா சம்ஸ் இது. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா y equal to 12.
44 ல ஏ பிராக்டிகல் ஜாமெட்ரி